கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 119 சங்கீதம் 75-77 ஆகிய வசனம். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கியின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஹலேலூயா. இந்த நாளிலும் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரப்படுகிறோமா ஏனென்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே பக்தன் சொல்கிறார், உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையான காரியங்கள் காணப்படுகிறதா? நாம் எல்லாருமே மெய்யான வாழ்க்கையா வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கியின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்மை தேற்றும், தேவனுடைய கிருபை என்னை தேற்றும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தந்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இது கிருபையின் காலம். கிருபையின் ஆவியாக நமக்குள்ள வந்தவர் தேவகுமாரனா வெளிப்பட்டு இந்த பூமியிலே கிருபையும் சத்தியமும் கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார்களோ அவர்கள் மேலே பூரண கிருபை தங்கியிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பூரண கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவை உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பூரண கிருபை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. ஆம், பக்தன் இப்படியாக ஜபம் செய்கிறார், நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்கிறார். நான் பிழைத்திருக்கும்படிக்கு நான் இந்த பூமியிலே வாழ்நாள் முழுவதும் நல்லபடியாக ஒரு வாழ்கிறதுக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக என்கிறார். ஆம், ஜபம் செய்கிறார். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு இறக்க வேண்டும் என்கிறார். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி, இந்த கடைசி வரி ரொம்ப முக்கியமான வரி. நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை நாம் எப்படி தியானிக்கிறோம், வேதத்தை நாம் எப்படி வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதா, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சந்தோஷமான காரியங்கள் இல்லாமல் இருந்தால் வேதத்தை நாம் அதிகமாக வாசித்து வேதத்தை நாம் நேசிப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சி உண்டாகும். ஹலேலூயா. நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ குமாரனா வெளிப்பட்டு எங்களுடைய பாவங்களுக்காக ஜீவனை தந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட தங்கியிருக்க வந்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் துதிக்கும் போது நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்தும் போது எங்களுடைய வாழ்க்கையில எல்லா பாதுகாப்பும் உண்டாகிறது. இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்களெல்லாம் நீங்கள் மன்னிக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்கிற தேவன் இந்த நாளிலே உம்முடைய கிருபையினாலே மன்னிக்க வேண்டும். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களை நீங்கள் இந்த பூமியில் நீதிமானாக மாற்றியிருக்கீங்க. ஆனாலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் உள்ள பாவங்களை நீங்கள் அனுதின வாழ்க்கையில் நாங்கள் குறைகள் குற்றங்கள் உள்ள பார்த்துருந்தான், எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. உமக்கு விரோதமான கிரியை செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. உமக்கு உண்மையுள்ள பிள்ளையாக வாழ எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோட தங்கியிருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்திலும் நீங்கள் எங்களோட கூட இருக்க வேண்டும். பக்தன் சொன்னது போல, உமது கிருபை என்னை தேற்றுவதாக. எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியமாக இருந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை தேற்றும்ப்பா. எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும் போது மன மகிழ்ச்சியை தரீங்க. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னிக்கிற தேவன். விசேஷமாக அப்போ அந்த நாளில்
உண்மையின்படி எங்களை உபத்திரவப்படுத்துறீங்க. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இப்பொழுது உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து இந்த நாளில் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜானுடைய அப்பா ஜீவனுள்ள அந்த சமாதானம் கடந்து செல்லட்டும் அப்பா. லபோ ஷலபா துனிமே கேசே காரோ துரிதி பாக்கரபது ஸ்ரீ கபோ ஷலபா கரபது ரிதி பாக்கரபது. அப்பா ஒவ்வொரு குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. அப்பா அந்த காலகட்டத்திலே அப்பா எங்களுடைய எல்லா உபத்திரத்திலையும் அப்பா நீங்க எங்களோட துணையா இருந்து இந்த நாள் வரையும் நீங்க பாதுகாத்து வந்தீங்க அப்பா. அந்த வருஷத்துலே அப்பா நாங்கள் முடிவுக்கு வந்து விட்டோம் ராஜா. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில அப்பா அந்த வருஷத்துள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ராஜா. அப்பா அந்த நாள்ல யாரெல்லாம் உங்க மகனோடு இணைந்து ஜெபம் பண்ணி கொடுக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து ஏற்படுகிறோம். ஒவ்வொரு குடும்பமும் இயேசுக்கு ரத்தத்தினால வேலி அடைக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற எல்லா பலவீன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு ரத்தத்தினால் நிர்மூலமாகட்டும். இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துவங்க. உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்து ஏற்படுகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசுக்கு ராஜானுடைய பாதப்படியில எங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைப்புள்ள கர்த்தரா இயேசுக்கு ஜீவனுக்குள்ள ஒப்புகிறோம். இயேசுக்கு மூலியமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.